இதை வடிவம் 12 8 நம்பர் குரூப் சாண்ட்விச் இனம். சாண்ட்விச் செய்கிற குரூப்பில் பானை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொண்டு வந்திருக்கணும். ஒரு ஆக்கள் உருளைக்கிழங்கு கடுகு இதுகள் எல்லாம் போட்ட பேஸ்டை பேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கணும். எல்லோரும் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும். சாண்ட்விச் செய்கிறதுக்கான வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் கிடைக்கும். எங்களில் 8 குரூப். முதலாவது குரூப் பால் கொழுக்கட்டை தயாரிக்கிற குரூப். பால் கொழுக்கட்டை தயாரித்து சுவை பார்க்குறதுக்காக வழங்கி இருக்கணும். இப்போ எங்களை 2 குரூப் சாண்ட்விச் செய்கிறத நிறைவு செய்திருக்கணும். பார்த்தீங்களன்னு சொன்னால் சாண்ட்விச்சில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு பேஸ்ட், கடுகு பேஸ்ட் இதுகள் எல்லாம் போட்டு அழகான சாண்ட்விச்சுகளை செய்து கொண்டிருக்கணும். இப்போ சாண்ட்விச் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு முடித்து கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் செய்து முடித்த சாண்ட்விச்சஸ் இங்கே இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த குரூப் மிஸ்ஸுக்கு சாண்ட்விச்சஸை கொடுக்க போயினேன். மிஸ் படுங்க மிஸ். எப்படி இருக்கு மிஸ்? பட்டா சாண்ட்விச்சை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நிறைய சாண்ட்விச் செய்து 80 பேருக்கு சாண்ட்விச் செய்து அதுகள் அவ்வளவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பப்பாசி இலைகளை தட்டில் அடுக்கி அதுக்கு மேலே பொருத்தின் தாளுண்டு விரிக்கப்பட்டு அதன் மீது சாண்ட்விச்சுகள் சுகாதார முறைப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சாண்ட்விச்சஸ் ரெடியாக இருக்குது பாருங்க. பப்பாசி இலையில வச்சு அழகாக பெரிய சாண்ட்விச், பெரிய ஆக்களை கொடுக்குறதுக்கு பெரிய சாண்ட்விச்சும், சின்னாக்களை கொடுக்குறதுக்கு சின்ன சாண்ட்விச்சும் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. நல்ல அழகான முறையில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பார்க்கவே ஆசையாக இருக்கு. அனைவருக்கும் இந்திய வணக்கம். இதழ் வடிவம் 12 சுகாதாரமும் போஷணையும் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரம்பரிய உணவுகளை தயாரித்து கொண்டு வரோம். அதில் இந்த குரூப் நாங்கள் அலப்பை செய்கிறதுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அலப்பி என்றது சிங்கள மொழி சகோதர இனத்தவர்களுடைய விசேடமான உணவு. இந்த அலப்பியை தயாரிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ பனங்கட்டியை தூளாக்கி புரக்கன் மாவோட சேர்த்து கரைக்கிற செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் இந்த இதை வடிவம் 12 வந்து உணவும் போசாக்கம் என்ற முடிவில் இன்றைக்கி வந்து போசாக்கான உணவுகளை ஒரு டீமாக செய்து கொண்டு வரணும். அதில் எங்களுக்கு கிடைச்சது வந்து அலப்பை. அலப்பின்றது வந்து எங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துக்குள்ள இது தெரியாது. நாங்கள் கொழும்போடு போய்க்கில் சாப்பாடு கடையில் இறங்கினா சிங்களாக்கான கடையில் வந்து இலையில மடித்து அவிச்சு வச்சு விற்பினோம். அது ஒரு குரக்கன் மாவில் செய்கிற குரக்கன் மாவும் நாட்டு சர்க்கரை அல்லது அதாவது கித்தூர் பெனங்கட்டி இல்லை எங்களோட பெனங்கட்டியை பயன்படுத்தி செய்கிறது. நாங்கள் இன்றைக்கி எங்களோட கித்தூர் கிடைக்காதபடிய பெனங்கட்டி தான் வாங்கியிருக்கிறோம். அதுவும் 100 வீதம் தரமான பெனங்கட்டி இல்லை, கொஞ்சம் கலப்புத்தான். அதை தான் பயன்படுத்தி செய்ய போகிறோம். இப்போ வந்து பெனங்கட்டியும் தேங்காய் பூவையும் மிளகாய் பவுடர் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ்ட் ஆகின அப்புறம் அந்த கட்டி இல்லாமல் நசுக்கிறக்காக தான் அதை தேங்காய் பூண்டு ஈரத்தோடு போட்டு தண்ணி விடாமல் பிணைகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் மாவு போட்டு தேவைக்கு இதே மாதிரி தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு உரிய பதத்துக்கு எடுத்து அதை வந்து இலையில் வச்சு தட்டி போட்டு அப்படியே மடித்து வச்சு ஸ்டீம் பண்ணுறது, அவிக்கிறது, அவிச்சு எடுக்கிறது, அவ்வளோதான் வேலை. இது சின்ன வேலை. ஆனால் பொதுவாக எங்கேயுமே சமையல் வந்து 15 மணிக்கு எல்லாம் சமைப்பினா 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கிறது தான். அதுபோல் தான் இந்த வேலையும் ஆரம்ப கட்ட வேலைகள் நிறைய நேரமாகுது. ஆனால் அதை செய்து முடிஞ்சோடனே அதை 5 நிமிஷம் தேவையில்லை, அதை ரொட்டி போட்டு வாயில் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இந்த இடத்துல விஜயன் சார் எங்களோட குழுவுண்ட தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமா செய்திருக்கிறார். உணவு பண்டங்களை கச்சிதமாக தயாரிப்பதில் நிபுணர். எங்களோட மிஸ் முனைஞ்சிருக்கிறாங்க. மாவை குழைச்சு நாங்கள் குழைச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ஆசிரியர்கள் உருட்டி கொண்டிருக்கிறோம். அங்கால விஜயன் சார் அலப்பை தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அலப்பை எப்படி தயாரிக்கிறது, எப்படி அதை அவிச்செடுக்கிறது என்பது தொடர்பாக விஜயன் சார் இப்போ எங்களை சொல்லுவார். நாங்கள் இப்போ இந்த அலப்பை வந்து சிறு உருண்டைகளாக ரொட்டி அதை வட்டமாக தட்டி எடுத்து வாழை இலையில் வச்சு மடித்து அதை ஸ்டீமரில் வச்சு அவிக்க போகிறோம்.
இப்போ ஒரு முதலாவது தடவை இதை வைக்கிறோம். அவியறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். முதலாவது தடவை வச்சு கிடக்கு. ஸ்டீமரில் அலப்பையில் வச்சு வாழையிலையால் மூடி மேலே மூடியால் மூடி ஸ்டீமரில் அவிக்க விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ஸ்டீமரில் அலப்பை அவிஞ்சு வரும். அவிஞ்சதன் பிறகு நாங்கள் மிஸ்ஸோட இந்த அலப்பையை பகிர்ந்து உண்ணே இருக்கிறோம். அலப்பை மாஸ்டர் மகளன் இப்போ அலப்பை வடிவாக தட்டி கொண்டிருக்கிறார். ஆசிரியர்கள் அலப்பை தயாரித்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அங்கால சேர் அலப்பை அவிக்கிறார் ஸ்டீமரில் வச்சு. நாங்கள் தயாரித்த அலப்பைகளை காட்சிப்படுத்தலுக்காக இப்போ நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். விஜயன் சார் அழகான காட்சிப்படுத்தல் உண்டு, ஒரு மரம் மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறார். இந்த அலப்பைகளை மரத்தின் பூ வடிவத்தில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். மிகவும் அழகாக இருக்குது. விஜயன் சார் நாடகத்திலையும் சரி, சமையல் கலையிலையும் சரி, நாட்டார் கூத்துக்களிலும் சரி, ஒரு மிளிர்கின்ற பிறகாசிக்கின்ற ஒரு ஆசிரியர். அவர் எங்களை குழுவில் வந்தது நாங்கள் எங்களில் இருக்க கிடைச்ச பாக்கியம்.